நம்ம குக்குவித்து கோமாளிய புகழுக்கு இப்போ அவரோட பேரில் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குது. அதுக்கு இப்போ பதிலடி கொடுக்குற விதமாக, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக புகழ்வர்கள் விஷயத்த பண்ணியிருக்காரு. அதோட விவரத்தை இப்போ பார்க்கலாம். அதாவது, பொதுவாகவே ஒருத்தவங்க செலிபிரிட்டியாக மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உருவாகும். அவங்களோட ட்விட்டர் பேஜில் போடக்கூடிய போஸ்ட் எல்லாத்தையுமே அவங்களோட ஃபேன் பேஜ் வந்து ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஒரு வில்லங்கமான விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது, இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ அவங்களோட பேரில் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. அதுக்கு உதாரணமாக, இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நடிகர் செந்தில் அவர்கள் பேரை யூஸ் பண்ணி அவரோட பேரில் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பல தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவர் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்ததாக நடிகர் பசுபதி அவர்கள் பேர்லேயும் ஃபேக்கான ட்விட்டர் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் சில விஷயங்களை போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இதுக்கு உடனே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பசுபதி அவர்களும் அது வந்து என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. இவங்க வரிசையில் இப்போ அவங்க யாரை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம விஜய் டிவி புகழ் அவர்களை. அதாவது, புகழ் பேரில் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் சில விஷயங்களை போஸ்ட் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புகழ் அவர்களை பொறுத்த வரைக்கும் குக்கு வித் கோமாளி ஷோவில் கலந்துட்டதுக்கப்புறம் இப்போ அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் உருவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அது மூலயமா அவருக்கு எக்கச்சக்கமான திரைப்படங்களை நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் கிடச்சி வந்துட்டுருக்கு. அவரோட ஃபன்னான எக்ஸ்பிரஷன் மூலயமாவே மக்கள் மனசில் ஒரு நீங்கள் இடத்தை பிடிச்சி வந்துட்டுருக்காரு. ஒரு ரியாலிட்டி ஷோ மூலயமா மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு புகழ் அவர்கள் ரொம்ப சூப்பராகவே பதில் கொடுத்து இப்போ புகழோட உச்சத்துக்கே போயிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம், புகழ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். அதுலேயும் இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி லைவ் வீடியோ போடுவார். இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக விஜய் டிவி புகழ் அவர்கள் பேரில் எக்கச்சக்கமான ஃபேன் பேஜை உருவாக்கியிருக்காங்க. ஃபேன் பேஜஸ் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் புகழ் அவரோட அஃபிஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்னு சொல்லி ஒரு ஃபேக் ஐடி ரெடி பண்ணி அதில் சில விஷயங்கள் போஸ்ட் அண்ட் ப்ரொமோஷனாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த புகழ் அவர்கள் இப்போ அவருக்கு பதில் கொடுத்துருக்காரு. இது வந்து என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட் கிடையாது, இது வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரியும், இது சம்மந்தமாக போலீஸ் கமிஷன் ஆஃபீஸில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், கூடிய சீக்கிரம் சைபர் கிரைம் போலீஸார் அந்த அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த ஃபேக் அக்கௌண்ட்டை பேன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அதாவது, இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது செலிபிரிட்டியானால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பேரு புகழ் செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்குதோ அதே அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை தலைவலி இதெல்லாம் கூட சேர்ந்துக்குது. ஏன்னா இப்போ இவர் புகழோட உச்சத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவர் பேரை கெட்ட பேராக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது மாதிரி சில விஷக்கிருமிகள் வேலையை பார்த்துருக்கலாம். இது மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்டை உருவாக்கி அதில் வந்து தப்பான போஸ்ட்டை போடும்போது புகழ் தான் போடுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் பார்க்குற மக்களுக்கு வரும். ஸோ அதை முன்னாடியே ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் புகழ் இப்போ சூப்பர் ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. இவர் பேரில் மட்டும் இல்லை, இது மாதிரி சோஷியல் மீடியாவில் சிவாங்கி அப்புறம் அஸ்வின் இவங்க பேர்லலாம் கூட ஃபேக் ஐடி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அதை பார்த்து ரசிகர்கள் யாரும் அவ்வளோ சீக்கிரம் ஏமாந்துட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான விஷயங்களை இப்போ ரசிகர்கள் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.